அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைய கோவிட் செய்திகளில் பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. கோவிட்டுடைய முக்கியமான நியூஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி, நேத்து கோவிட்டுடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாகி இருந்தத அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேத்து கோவிட்டுடைய கொரோனா வைரஸ் கேஸ் பாத்தீங்கன்னா 555 பதிவாகி உள்ளது. மரணங்கள் 3, ஐசி கேஸ் 243. முந்தானது நம்ம பார்த்தோம்னா 501 பதிவாகி உள்ளது, மரணங்கள் 5, ஐசி கேஸ் 244. இந்த ரெண்டு நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 54 கேஸ் வந்து அதிகமாயிருக்கு. அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பாத்தீங்கன்னா 97.27% உள்ளது. அதே போல கடந்த 24 மணி நேரத்துல இந்தியாவுடைய கேஸ் பாத்தீங்கன்னா 36,036 பதிவாகி உள்ளது. தமிழ்நாட்டுடைய கேஸ் பாத்தீங்கன்னா 1,956 பதிவாகி உள்ளது. அதே போல கடந்த 24 மணி நேரத்துல கேரளாவுடைய கேஸ் பாத்தீங்கன்னா 18,607 பதிவாகி உள்ளது. இப்ப வாங்க கோவிட்டுடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம். இன்று நடக்கிற அமைச்சரவை கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. தடை செய்யப்பட்ட நாடுகள் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், இந்த மாதிரி நாடுகளுக்கான தடைக்கான முடிவு இன்னைக்குதான் தெரிய வரும். August 10 நாளை முதல் பாத்தீங்கன்னா தடை முடிகிறது. இன்னுமும் இதுல வந்து நிறைய குழப்பம் இருக்குங்க. அதாவது ஷூன் விசாவில் உள்ளவர்கள் எப்படி வரணும், ஹாதிம் விசாவில் உள்ளவர்கள் எப்படி வரணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. ஏன்னா April 24 தான் பெல்சலாமாவுக்கு ஒரு தடை போட்டாங்க. அதாவது ஹாதிம் ஒர்க்கர்ஸ் கொய்த்து வருவதற்கு தடை போட்டாங்க. இப்போ தடை நீக்கப்பட்டால் 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட வேண்டிய இந்த PCR டெஸ்ட் வந்து எங்க எடுக்கணும், ICMR அப்ரூவ் செய்யப்பட்ட எடுக்கப்பட்ட PCR ரிப்போர்ட் மற்றும் தடுப்பூசி சான்றிதழ் வைத்திருந்தால் போதும், அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஒரு பரிந்துரை வைத்துள்ளார். ஆமாங்க, அவர் பரிந்துரை செய்யறதும் உண்மைதான். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கோவிட் முசாஃபர் ஸ்லோனக் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து படிச்சவங்களாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா படிச்சவங்களே பாத்தீங்கன்னா கொஞ்சம் திணறாங்க அதை ஃபில் பண்றதுக்கு. படிக்காதவங்க நிலைமை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு MP வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருக்காரு. இன்ஷால்லா இது ஓகே ஆயிடுச்சுனா பாத்தீங்கன்னா இது வந்து அப்ரூவல் செய்யப்பட்டால் நீங்க வந்து வெறும் இந்த PCR டெஸ்ட் ரிப்போர்ட் அப்புறம் உங்களுடைய தடுப்பூசி சான்றிதழ், அதாவது மொபைல்ல இருக்கு பாத்தீங்களா இம்யூன் ஆப்ல வந்து கிரீன் கலர், அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கோயத்துக்குள்ள வரலாம். இதற்கான டோட்டலான முடிவு பாத்தீங்கன்னா இன்று நடக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் வெளிவரும். இன்ஷால்லா துவா செய்யுங்க, ஒரு நல்ல தகவல் வருவதற்கு. அடுத்த தகவல் பார்ப்போம். கடந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நாட்டு குடிமகனை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வந்து நாடு கடத்தினார்கள். ரீசன் என்னன்னா அந்த நபர் வந்து கோயத் கரன்சியை வைத்து, அதாவது கோயத் தினார்களை வைத்து கோயத்தை அவமதிக்கும் விதமாக சோசியல் மீடியாவில் பேசிய காரணத்தினால் இப்போ அவர் வந்து நாடு கடத்தப்பட்டார். அடுத்த கொள்வோம். மினிஸ்ட்ரி ஆஃப் அவுகாப் அண்ட் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் வந்து MOH-க்கு, அதாவது சுகாதார அமைச்சகத்துக்கு ஒரு கோரிக்கை மாறி வைத்துள்ளார்கள். அதாவது பள்ளி வாசல்களில் தொழக்கூடியவர்கள் இடைவெளி இல்லாமல் மாஸ்க் அணிந்து பர்சனல் பிரேயர் மேட், அதாவது முசல்லா சொல்லுவாங்கல்ல, அதனை கொண்டு தொட அனுமதிக்குமாறு MOH-க்கு வந்து ஒரு கோரிக்கை மாறி வைத்துள்ளார்கள். MOH பச்சை கொடி காட்டினால் மட்டுமே இது வந்து சாத்தியமாகும். அடுத்த தகவல் பார்ப்போம். 60 எட்டியவர்கள் விசாவை புதுப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா 2,000 தினாரை செலுத்த வேண்டும் என்கிற நிலையை மாற்றி 500 கேடி என்கிற கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் டாக்டர் அப்துல்லால் சல்மான் அவர்கள் மனிதவள பொது ஆணையத்தின் இயக்குநர்கள் மற்றும் குழுவிற்கு ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளார்கள். பரிந்துரை ஏற்கப்பட்டு ஓகேன்னு சொன்னா நல்லா இருக்கும். இன்ஷால்லா துவா செய்யுங்க அவங்க ஓகே சொல்றதுக்கு. அதே போல இந்த கோயத் முசாஃபரையும் ஸ்லோனக் அப்ளிகேஷனையும் நீக்குமாறு வந்து ஒரு MP வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அது வந்து சரியா தவறா சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லோடு மாதிரி ஆயிடுது. அதாவது கோயத்துக்கு பயணம் செய்பவர்களுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லோடு மாதிரி ஆயிடுது. அதனால இது சரியா தவறா இருக்கலாமா வேண்டாமா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்து வாங்க கோயத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கோயத் இந்தியாவின் மதிப்பு பாத்தீங்கன்னா 244.37 உள்ளது. ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு பாத்தீங்கன்னா 664.45 உள்ளது. இப்போ கோயத்துடைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 17 தினார் 200 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 16 தினார் 700 பில்ஸாக உள்ளது. இப்போ கோயத்துடைய வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்குங்க, 230 பில்ஸாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா 230 கோயத் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.